இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் பத்தி பாத்துருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வு தான் பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1980 காலகட்டங்கள்ல டேப் ரெக்கார்டர் பயங்கர ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. அதே காலகட்டத்துல ஒரு சிங்கர் இருக்காரு, அவருடைய எல்லா ஆல்பம் சாங்கும் பயங்கரமா ஹிட் ஆகுது. அப்ப அந்த ஊர்ல இருக்க ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு நபர் புதுசா ரிலீஸ் ஆன ஒரு ஆல்பம் சாங்க வாங்குறதுக்காக கடைக்கு போறாரு. அங்க போய் கேட்டதும், சாரி சார், அந்த கேசட் எல்லாமே விற்பனை ஆயிருச்சு, அதனால நீங்க உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அடுத்ததா எங்க கடைக்கு கேசட் வந்ததும் நான் உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ணிட்டு அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு அந்த ஜேம்ஸ் வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது. வேகமா ஜேம்ஸ் அந்த கொரியர் ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதுல ஒரு கேசட் இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம கேட்ட ஆல்பம் சாங் தான் வந்துருச்சான்னு வேகமா அந்த கேசட்ட போய் பிளே பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு பயங்கரமான சோக பாடல், அதுவும் வேற மொழியில இருக்கு. அதை கேட்டதும் அவருக்கு பயங்கரமா கோபம் வருது. ஜேம்ஸ் வேகமா அந்த கேசட் எடுத்துட்டு அந்த கடைக்காரர் கிட்ட போய், நான் உங்ககிட்ட கேட்ட பாடல்கள் இது இல்ல அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர், சார், கேசட் மாறி வந்திருக்கும், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட அந்த ஆல்பம் சாங் கேசட் எடுத்து கொடுத்துறாரு. ஜேம்ஸும் சந்தோஷமா அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல அந்த கேசட்ட பிளே பண்ணி அந்த சாங்க கேட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்கு. அப்ப திரும்பவும் 2 நாள் கழிச்சு ஒரு கொரியர் அவங்க வீட்டுக்கு வருது. வேகமா ஜேம்ஸ் அந்த கொரியர் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. திரும்பவும் அதுல ஒரு கேசட் வந்திருக்கு. அதை பார்த்ததும், நம்ம எந்த கேசட்டையும் ஆர்டர் பண்ணலயே, இந்த கேசட்ட யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட்ட போய் பிளே பண்ணி பாக்குறாரு. அந்த கேசட்ல திரும்பவும் அதே சோக பாடல், அதுவும் வேற மொழியில இருக்க பாடல் பிளேவாகுது. அதை கேட்டதும் அவருக்கு ரொம்பவே கோபம் வருது. இந்த கேசட்ட நமக்கு யாருதான் அனுப்பி வைக்கிறான்னு அதுல அட்ரஸ் பாக்குறாரு. அதுல எந்த ஒரு அட்ரஸும் இல்ல. சரி, இது வாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கட்டும்னு டேபிள்லயே அந்த கேசட்ட போட்டுட்டு ஜேம்ஸ் அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுல சில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இந்த கேசட் இவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இவங்க வீட்டுல நிறைய மர்மமான விஷயங்களும் சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்படுது. ஜேம்ஸ் உடைய வீட்டுல அவரும் அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் நைட்டு ஜேம்ஸும் அவருடைய மனைவியும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க வீட்டுல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் ஜேம்ஸ் ரூம்ல இருந்து வெளியே வராரு. அந்த சோகமான பாடல் பிளே ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்ததும், இந்த பாடல இந்த நேரத்துல யாரு பிளே பண்ணிருப்பா, நம்மளுடைய மனைவியும் நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு யோசனையிலேயே அதை போய் ஆஃப் பண்ணிட்டு வந்து திரும்பவும் தூங்கிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் நைட்டும் இதே மாதிரியான நிகழ்வு நடக்குது. அப்ப அவருக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. உடனே ஜேம்ஸ் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே அந்த கேசட்ட குப்பையில கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறாரு. அந்த கேசட்ட குப்பையில போட்டுட்டு வந்ததும் ஜேம்ஸ் ரொம்ப நிம்மதியா இருக்கும்னு நினைச்சாரு. அதே மாதிரி அன்னைக்கு அவரு ரொம்ப சந்தோஷமா வேலைக்கும் போயிட்டு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் அதே பாடல் நள்ளிரவு நேரத்துல ஒலிக்க ஆரம்பிக்குது. அதை கேட்டதும் ஜேம்ஸ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. இந்த கேசட்ட நம்ம குப்பை தொட்டியில போட்டோம், அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா அவருடைய மனைவியை எழுப்பி கேக்குறாங்க. நான் இந்த கேசட்ட காலையில குப்பையில போட்டு போனேன், இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள திரும்பவும் வந்தது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவருடைய மனைவி, நான் எந்த ஒரு கேசட்டையும் உள்ள எடுத்துட்டு வந்து வைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு இந்த கேசட் விஷயத்துல பயங்கர குழப்பங்கள் ஏற்படுது. உடனே ஜேம்ஸ் என்ன பண்றாருன்னா, அந்த கேசட்ட அவர் வீட்டுல இருக்க ஒரு லாக்கர்ல வச்சு லாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில ஜேம்ஸ் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது திரும்பவும் அதே பாடல் அவங்க வீட்டுல பிளே ஆகுது. அதை கேட்டதும் இந்த ஜேம்ஸ்க்கு இந்த வீட்டுல என்னதான் நடக்குது அப்படின்னு ஜேம்ஸ் ரொம்ப குழப்பம் அடைகிறாரு. அப்ப மணி காலை 8, அவங்க வீட்டுல இருக்க வாட்ச்ல இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் வந்ததும் இந்த பாடல் ஒலிக்கிற சத்தம் சுத்தமா நின்றது. உடனே ஜேம்ஸ் அவங்க மனைவியை கூப்பிட்டு கத்துறாரு, நான் இந்த கேசட்ட நேத்து நைட் லாக்கர்ல வச்சு லாக் பண்ணேன், திரும்பவும் நீ எதுக்கு இதை எடுத்து பிளே பண்ண அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு அவருடைய மனைவி, நான் எந்த ஒரு கேசட்டையும் எடுக்கல, நானே இப்பதான் கிச்சன்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஜேம்ஸ் என்ன பண்றாருன்னா, மெதுவா நகர்ந்து அந்த டேப் ரெக்கார்டர் பக்கத்துல போறாரு. அங்க போனதும் திரும்பவும் அந்த டேப் ரெக்கார்டரை பிளே பண்றாரு. எந்த ஒரு பாடலும் ஒலிக்கல. என்ன, நம்ம பிளே பண்ணா எந்த பாடலும் வரமாட்டேங்குதுன்னு அந்த டேப் ரெக்கார்டர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள எந்த ஒரு கேசட்டும் இல்ல. அதை பார்த்த ஜேம்ஸுக்கு ஒரே ஆச்சரியம்.
இவ்வளவு நேரம் பாட்டு பாடிச்சு இதுக்குள்ள கேசட்டே இல்லையே அப்படின்னு வேகமா அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த கேசட் திரும்பவும் லாக்கருக்குள்ள போயிருக்கு. அப்பதான் ஜேம்ஸுக்கு இந்த கேசட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றது புரிய வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த லாக்கர்ல அந்த கேசட் இல்ல அப்படின்றத அவர் பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது யாருமே எடுத்து வைக்காம திரும்பவும் அந்த கேசட் அந்த லாக்கருக்குள்ள எப்படி போகும் அப்படின்றதான் அவருடைய ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. உடனே இந்த விஷயங்களை ஜேம்ஸ் அவங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்க நபர்கள் கிட்ட சொல்லி இந்த அமானுஷ நிகழ்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நம்ம ஊர்ல இருக்க சர்ச்ல ஒரு ஃபாதர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே ஜேம்ஸும், ரொம்ப நன்றி, நாளைக்கே நான் அந்த ஃபாதரை போய் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா பாவம் இந்த ஜேம்ஸ் ஃபேமிலி, அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்குது. அது என்னன்னா, எப்பவும் போல ஜேம்ஸும் அவருடைய மனைவியும் அவங்க வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி அந்த பாடல் ஒலிக்கிற சத்தம் கேக்குது. ஆனா இன்னைக்கு ஜேம்ஸுக்கு கேட்காம அவருடைய மனைவிக்கு கேக்குது. உடனே அவருடைய மனைவி எந்திரிச்சு ஜேம்ஸை எழுப்பி, ஏதோ சத்தம் கேக்குது, வாங்க கீழே போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரலான்னு ரெண்டு பேருமே அவங்க ரூம்ல இருந்து ஹாலுக்கு வராங்க. அப்படி வரும்போது அவங்க வீட்டு வாசல் கதவு திறந்திருக்கு. அதை பார்த்ததும் ஜேம்ஸுடைய மனைவி, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க வீட்டுல இருக்க கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குது. உடனே கணவன் மனைவி ரெண்டு பேருமே கிச்சனுக்கு போய் பாக்குறாங்க, அங்கேயும் யாருமே இல்ல. அப்ப ஜேம்ஸ் என்ன பண்றாருன்னா, மனைவிய ஹால்ல நிக்க வச்சுட்டு வெளியே போய் யாரு இருக்காங்களான்னு பாக்க போயிடுறாரு. அந்த நேரத்துல அந்த பாடல் ஒலிக்கிற சத்தம் சுத்தமா ஸ்டாப் ஆயிருது. சரி, நான் இங்கே நிக்கிறேன், நீங்க வேகமா போய் பாத்துட்டு வாங்கன்னு மனைவி சொல்லிட்டு ஹால்ல நின்னுட்டு இருக்க அந்த சமயத்துல யாரோ வந்து ஜேம்ஸ் மனைவியுடைய ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. ஆனா அந்த பெண்மணியோ தன்னுடைய கணவர் தான் வந்துட்டாருன்னு நினைச்சிட்டு, வந்துட்டீங்களா, வெளியே யாரு இருக்காங்களான்னு சொல்லிக்கிட்டே திரும்புறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அதாவது அகோரமான முகத்தோட ஒரு ஆண் நிக்கிறாரு. அதை பார்த்ததும் அவங்க பயந்து கத்தி கீழே விழுந்துடுறாங்க. தன்னுடைய மனைவி கத்துற சத்தத்தை கேட்டு ஜேம்ஸும் வேகமா வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவருடைய மனைவி இங்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இருக்கும் போதே திரும்பவும் அந்த பாடல் பயங்கர சத்தமா ஒலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்க பாத்திரங்கள் எல்லாமே கீழே விழுந்து உடையுது. அவங்க வீட்டுல இருக்க கதவுகள் ஜன்னல்கள் எல்லாமே தானாவே மூடி மூடி திறக்குது. இத பார்த்து நம்ம வீட்டுல ஏதோ நடக்குது அப்படின்னு பயத்துல உறைஞ்சு போயிருக்க அந்த சமயத்துல அவங்க வீட்டு டிவி தானாவே ஆன் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த டேப் ரெக்கார்டர்ல கேக்குற அதே பாடல அந்த டிவில ஒரு குடும்பம் பாடிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கணவன், மனைவி, அவங்களுடைய குழந்தை. அவங்க மூணு பேரும் பாடிட்டு இருக்க அந்த சமயத்துல திடீர்னு அவங்க மூணு பேரும் திரும்பி இந்த ஜேம்ஸையும் அவருடைய மனைவியையும் பாத்துட்டு இவங்கள நோக்கி அந்த பாட்டு பாடிக்கிட்டே நடந்து வராங்க. அத பார்த்தது இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்து போய் வேகமா அந்த டிவி ஆஃப் பண்ணி அந்த பிளக்கையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்க வீடு பயங்கர அமைதியாயிருது. அந்த அதிர்ச்சியில ரெண்டு பேரும் உறைஞ்சு போய் நிக்கும் போது அவங்க வீட்டுல இருக்க அந்த டிவி திரும்பவும் தானாவே ஆன் ஆகி அந்த டிவிக்குள்ள இருந்து அந்த சின்ன குழந்தை முதல்ல வெளியே வர்றா. அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா அப்படின்னு மூணு பேருமே வெளியே வந்து ரொம்ப அழுதுகிட்டே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அவங்க அப்பா அந்த குழந்தை கிட்ட கேக்குறாரு, பாப்பா உங்களை யாரு கொலை செஞ்சா அப்படின்னு. அதுக்கு அந்த குழந்தை அழுதுகிட்டே, டேடி உங்களை பிடிக்காத யாரோதான் எங்களை கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றா. இத கேட்டு இந்த ஜேம்ஸும் அவருடைய மனைவியும் பயந்து போய் நிக்கும் போது திடீர்னு இந்த மூணு பேருமே ஜேம்ஸையும் அவருடைய மனைவியையும் முறைச்சு பாத்துக்கிட்டே பக்கத்துல நெருங்கி வராங்க. அத பார்த்து பயந்து ரெண்டு பேரும் கண்ண மூடிட்டு கத்துறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதியாயிருது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கண்ண முழிச்சு பாக்கும்போது அங்க யாருமே இல்ல. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சோஃபால பயந்து போய் உட்கார்ந்திருக்க சமயத்துல திடீர்னு அந்த குழந்தை ஜேம்ஸ் காதுக்கு பக்கத்துல வந்து, அங்கிள் பயந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குது. அத கேட்டதும் ரெண்டு பேருமே பயந்து போய் அந்த சோஃபால இருந்து எந்திரிச்சு வந்து திரும்பி பாக்குறாங்க. அந்த சோஃபால அந்த கணவன், மனைவி, அந்த குழந்தை மூணு பேருமே உட்கார்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுல எந்த ஒரு சத்தமும் இல்ல, எந்த ஒரு
உருவங்களும் இல்ல. சரின்னு அடுத்த நாள் காலையில இந்த ஜானு அவருடைய மனைவியும் அவங்க ஊர்ல இருக்க அந்த சர்ச்சுக்கு போய் அந்த ஃபாதரை பார்த்து இவங்க வீட்டுல நடந்த எல்லா நிகழ்வுகளையும் சொல்றாங்க. அதை கேட்டு அந்த ஃபாதர், அந்த கேசட்டை கொடுங்க, நான் பிளே பண்ணி பாக்குறேன்னு அதை பிளே பண்ணி பாக்குறாரு. அந்த ஃபாதர் அந்த பாடலை கேட்டதும், இது ஸ்பானிஷ் மொழி, இந்த பாடலுக்கான அர்த்தம் நமக்கு தெரியாது, இந்த மொழி தெரிஞ்ச என்னுடைய நண்பன் ஒருத்தர் ஸ்பெயின்ல இருக்காரு, நான் அவருக்கு இத பத்தின ஒரு டெலிகிராம் அனுப்புறேன், அவர் அதை பார்த்துட்டு நமக்கு பதில் அனுப்புவாரு, அது வரைக்கும் நம்ம உங்க வீட்டுல நடக்கிற அமானுஷ்யங்களை என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜேம்ஸுடைய வீட்டுக்கு அவங்க எல்லாரும் போனதும் கேமரா எல்லாத்தையும் வச்சு மூணு நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி பண்ணதுல உண்மையாவே இவங்க வீட்டுல அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றது ப்ரூஃப் ஆயிருது. அதே நேரத்துல அந்த ஃபாதருடைய நண்பரும் ஃபாதரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. உடனே ஃபாதருக்கு அந்த நண்பரை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஏன்னா இந்த அமானுஷ்ய நிகழ்வை பத்தி கண்டிப்பா அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த ஃபாதர் நம்பினாரு. உடனே அந்த ஃபாதர் அவருடைய நண்பர்கிட்ட இந்த கேசட்டை பிளே பண்ணி காமிச்சு இத பத்தி விசாரிக்கிறாரு. அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, இது கண்டிப்பா ஸ்பானிஷ் மொழிதான், ஆனா இப்படி ஒரு பாடல் வெளிவந்ததா எனக்கு ஞாபகமே இல்ல, கண்டிப்பா சொல்றேன் இப்படி ஒரு பாடல் வெளிவரவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த ஃபாதர், அப்புறம் எப்படி இந்த பாடல் இவங்க கிட்ட வந்துச்சு, அது மட்டும் இல்ல இந்த பாடல் அடங்கிய கேசட் இவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிறைய அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த ஸ்பெயின் நாட்டு நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாடலை பாடினவரு மிக பிரபலமான ஒரு இசை கலைஞர், அவர் வாழ்ந்தது 1960 காலகட்டம், அவருடைய பாடல்கள் எல்லாமே பயங்கரமா ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட அந்த பாடகருக்கு ஒரு போட்டியாளரும் இருந்தாரு, அந்த போட்டியாளருடைய எந்த பாடலும் ஹிட் ஆகவே இல்ல. அதனால அந்த நபர் என்ன பண்ணாருன்னா, எப்படியாவது இந்த பாடகரை நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு. அது என்னன்னா, இந்த பாடகருக்கு ஒரு மனைவி மற்றும் மகள் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரையும் கொலை செஞ்சுட்டா அந்த சோகத்திலேயே இந்த பாடகர் தன்னுடைய பாடல் எழுதுறதையும் பாடல் பாடுறதையும் விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அவருடைய மனைவி மற்றும் குழந்தைய கொலை செய்யறதுக்காக ஆட்களையும் அனுப்பி அது சாதாரண ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த மாதிரி சித்தரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடகர் ரொம்ப சோகத்திலேயே இருந்தாரு, ஆனாலும் அவர் பாடல் எழுதுறத நிறுத்தவே இல்ல. ஒருவேளை அந்த பாடகர் பயங்கர சோகத்துல இருக்கும்போது இந்த பாடலை எழுதி இருக்கலாம், ஆனா இந்த பாடலை அவர் வெளியிடவே இல்ல. அதுக்கப்புறம் சில காலங்கள் கழிச்சு திரும்பவும் பழையபடி பல பாடல்களையும் வெளியிட்டாரு, அது எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு. அப்ப திரும்பவும் அந்த போட்டியாளர் இவர் மேல கோபப்பட்டு, நான் இந்த உலகத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பாடகர் கண்டிப்பா உயிரோடைய இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு. உடனே அன்னைக்கு நைட்டு அந்த போட்டியாளர் என்ன பண்ணாருன்னா, சில அடியாட்களோட அந்த பாடகருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த பாடகர் இந்த சோகமான பாடலை போட்டு கேட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அந்த பாடகர், நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்கும் போதுதான் அந்த போட்டியாளர் இவர் முன்னாடி வந்து நின்னு, நீ இந்த உலகத்துல இருந்தா என்ன ஜெயிக்கவே விடமாட்ட, உன்னுடைய மனைவியும் குழந்தையும் இருந்தா இந்த பாடல் பாடுறத விட்டுருவ அப்படின்னு நினைச்சுதான் நான் அவங்கள கொலை செஞ்சேன், ஆனா அதுக்கப்புறமும் நீ பாடிக்கிட்டேதான் இருக்க, அதனாலதான் உன்ன இந்த உலகத்தை விட்டே அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமா அடிக்கிறாங்க. இத கேட்ட அந்த பாடகர் பயங்கரமான கோபத்துல இந்த போட்டியாளரை எந்திரிச்சு தாக்க வரும்போது மத்த அடியாட்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சு கொலை செஞ்சிடறாங்க. அப்படி அவர் சாகும் போது இந்த போட்டியாளர் என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டுல அந்த பாடகர் கேட்டுட்டு இருந்த அந்த பாடலுடைய கேசட்டை எடுத்து அந்த டேப் ரோல் எல்லாத்தையும் பிரிச்சு இவர் மேல போட்டுட்டு, இன்னையிலிருந்து இந்த உலகத்துல என்னுடைய பாடல் மட்டும்தான் கேட்கும், இனிமே உன்னுடைய பாடல் இந்த உலகத்துல எந்த மொழியிலையும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த நேரத்துல இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த பாடகருடைய உயிர் அவருடைய உடல்ல இருந்து பிரிஞ்சு இந்த கேசட்குள்ள போனதாகவும், அன்னையிலிருந்து இந்த கேசட் அவங்களை கொலை செஞ்ச எல்லா நபர்களையும் மர்மமான முறையில போய் கொலை செய்யறதாவும், இந்த நிகழ்வு கேள்விப்பட்ட அந்த போட்டியாளர் இந்த நாட்டிலேயே இல்லாம வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டதாவும் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு அந்த ஸ்பெயின் நாட்டு நபர் சொல்றாரு. இத கேட்ட ஜேம்ஸ், அப்ப இந்த டேப் இன்னமும் அந்த நபர்களை தேடிதான் அலையுதா, அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுக்கு எதுக்காக இந்த டேப் வந்தது அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஸ்பெயின் நாட்டு நபர் சொல்றாரு, இந்த டேப் பல நாடுகள்
கடல்கள்ல இருக்க பல நபர்கள் கிட்டயும் போயிருக்கு. அவங்க எல்லாரையும் பார்த்ததும் இவங்கதான் நம்மள கொலை செஞ்சாங்களா, இவங்கதான் நம்மள கொலை செஞ்சாங்களான்னு ஒவ்வொரு நபர்களையும் இந்த டேப் கொலை செஞ்சுகிட்டே தான் இருக்கு. அப்படிதான் இது உங்க வீட்டுக்கும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜேம்ஸ் கேக்குறாரு, இதை தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு. அதுக்கு அந்த ஃபாதர் சொல்றாரு, வேற வழி இல்ல, இந்த டேப் அந்த கடைசியா அந்த போட்டியாளரை கொலை செஞ்சதும் இது மறைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதும் அந்த ஃபாதர் பேய் ஓட்டுற சடங்குகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த சடங்குகளை அவங்க ஆரம்பிச்சதும் இந்த பாடல் தானாவே பாட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சடங்குகள் நடக்க நடக்க இந்த பாடலுடைய சத்தம் பயங்கர அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு கட்டத்துல அந்த பாடலுடைய சத்தம் அதிகமானதும் இந்த வீட்டுல இருக்க எல்லா நபர்களும் அவங்களுடைய சுய நினைவை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த வீட்டுடைய தலைவர் அதாவது ஜேம்ஸ் திடீர்னு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அவரு அவங்க வீட்டுல இருக்க கிச்சன்ல இருந்து மிகப்பெரிய ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவருடைய மனைவி அந்த ஸ்பெயின் நாட்டு நபர் அந்த ஃபாதர் எல்லாரையுமே கொலை செஞ்சுட்டு அவரும் இறந்து போயிடுறாரு. ஆனா இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியல. அப்பதான் இந்த வீட்டுல மனித நடமாட்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்க பக்கத்துல இருக்க நபர்கள் போலீஸ்க்கு போன் பண்றாங்க. போலீஸ் வந்து இந்த வீட்டுல பாக்கும்போது இந்த வீட்டுல இருக்க 4 நபர்களும் மர்மமான முறையில இறந்து கிடக்காங்க. அதை பார்த்ததும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க வீட்டுல இருக்க எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கேசட் அவங்க வீட்டுல இருந்து தானாவே மறைஞ்சு போயிருது. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த அமானுஷ்யமான டேப்ப பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள பானிக்ஸ் அகேன்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கொள்ள பானிக்ஸ் அகேன்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கொள்ள பானிக்ஸ் அகேன்ஸ்ட் சேனலை